ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன சமையல் பார்க்க போகிறோம்னா, செட்டிநாடு ஸ்டைலில் சோயா மசாலா எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். சோயான்னு சொல்லலாம், மில் மேக்கர்னு சொல்லலாம். வாங்க, இதை வச்சு இன்றைக்கி சூப்பரான செட்டிநாடு ஸ்டைல் சோயா மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 100 கிராம் சோயா எடுத்துருக்குறேங்க, ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்க வச்சு தண்ணி வச்சுருக்கிறேன். அந்த தண்ணியை இந்த சோயாவில் சேர்த்துக்கலாம். சோயாவில் மூழ்கிற அளவுக்கு தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். நல்லா ஊறி வந்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கணுங்க. ஒரு சொட்டு கூட தண்ணி கூட இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சு ட்ரையாக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் பிழிஞ்சு வச்சிட்டேன் எல்லாத்தையும். ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்காது, அந்தளவுக்கு நல்லா பிழிஞ்சிட்டேன். இப்போது இதுக்கான மசாலாலாம் அரைக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க, ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக தேங்காய் சேர்த்துக்கிறேங்க. இதோட ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா விழுது அரைச்சிட்டு வந்துடுங்க. நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க. இப்போது இதே மிக்சி ஜாரில் தக்காளி அரைச்சிக்கலாங்க. நான் 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதையும் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதும் 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது பெரிய வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்குறேங்க, இதை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினா இந்த மசாலா ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடைய பச்சை வாசம் போனீங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்குங்க. இப்போது நான் 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலா செய்ய மொத்தம் 3 தக்காளி தேவைப்படுங்க. 2 தக்காளி அரைச்சிடும், 1 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோயாவையும் இதோடு சேர்த்துக்கலாங்க. சோயாவை இப்பயே சேர்க்குறதுனால அது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வெந்து வரும், அதே நேரத்தில் அந்த மசாலாவும் இறங்கும். அதுக்காக தான் அதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சு அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. இப்போது மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தக்காளியோடு சேர்ந்து அந்த சோயா நல்லா வேகணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது இதுக்கான மசாலா பவுடர்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன், அது என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேங்க. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். 4 ஸ்பூன் அளவுக்கு நான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அந்த சோயாவோட சேர்த்துக்கலாம். மட்டன் மசாலா ஏன் சேர்க்குறோன்னா, இது சாப்பிடும்போது ஒரு நான்வெஜ் ஃபீல் வரும், அதனால தான் மட்டன் மசாலா சேர்த்துக்கிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மசாலாலாம் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. அந்த மசாலாவோட அந்த சோயா நல்லா ஊறணும், அந்தளவுக்கு நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயையும் சேர்த்துக்கலாம். தேங்காயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நமக்கு எந்த அளவு கிரேவி வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விடுறேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. உண்மையாகவே இந்த கிரேவி ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், சூப்பராக கம கம கமன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பையும் தண்ணியாக இல்லாமல், ரொம்பையும் கெட்டியாக இல்லாமல், ஓரளவுக்கு பக்குவமாக இருக்கணுங்க. சப்பாத்திக்கு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். செய்யும் போதே உண்மையிலே வாசம், வீடு ஃபுல்லாக வாசமாக இருக்கும், அந்தளவுக்கு கிரேவி சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ அப்படியே கிளறி விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா பரட்டி விட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் சப்பாத்தி தான், சப்பாத்திக்கு தான் இந்த செட்டிநாடு சோயா மசாலா செஞ்சேங்க. ரொம்பவே அருமையாக இருந்தது. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.